வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு ஆகா காதல் திரைப்படத்தோடைய இரண்டாவது லுக்கா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் லோகநாதன் இயக்கத்தில் லுல்லு சபா சீசு இந்த படத்தில் நடிக்கிறாங்க முக்கிய ரோலில். இந்த படம் பக்கா காமெடி திரைப்படமாக உருவாகுது. அயோத்தி திரைப்படம் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் மூர்த்தி இயக்கத்தில் சமுத்திரகனி இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. விஜய் டிவி புகழும் இந்த படத்தில் காமெடி நடிகராக நடிக்கிறாங்க. இந்த படம் மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் திரைப்படம் மார்ச் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய கர்நாடகா ரிலீஸ் உரிமத்தை ஏபி மீடியா வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் மார்ச் 31ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி வத்துத்தல திரைப்படத்தில் ஜிவிஎம் அவர்கள் முக்கியமான ரோலில் நடிக்கிறதா ஜிவிஎம் பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி பிரபுதேவா அவர்களுடைய பகிரா திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. ஏற்கனவே இந்த திரைப்படம் வல்லவன் போல ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக உருவாகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் தற்போது சோசியல் மீடியாவில் செம வைரலாகிட்டிருக்கு. அந்தளவுக்கு 2KK's ரசிகர்களை கவர ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களுடைய வாத்தி திரைப்படம் வெளியான 8 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வாத்தி திரைப்படம் வெளியான 8 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 30 கோடியும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 22 கோடியும், கர்நாடகாவில் 5 கோடியும், கேரளாவில் 80 லட்சமும், நார்த் இந்தியாவில் 1 கோடியும், ஓவர்சீஸில் 15 கோடியும் வெளியான 8 நாட்களில் இந்த திரைப்படம் வசூல் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் கடந்த 3 நாட்களாக வாத்தி திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கதாகவும், அவருடைய முந்தைய திரைப்படமான திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தை விட தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் ரொம்பவே கம்மியாக தான் வசூல் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்ருக்கனால இந்த திரைப்படம் வெளியான 8 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தனுஷ் கெரியரில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்துக்கு தியேட்டர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால இந்த படம் 100 கோடி கிளப்ல இணையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். விக்ரம் ஜிவிஎம் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படம் கடந்த 6 வருஷமாக கிடப்பில் கடந்து தற்போது இந்த திரைப்படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை படக்குழு முடிச்சுட்டு இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குள்ளே பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ் இன்றைக்கி இந்த படத்துடைய பின்னணி இசை வேலைகள் தொடங்கியிருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரமாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி படத்துடைய இசையமைப்பாளர் ஹாரி ஜெயராஜ் ஜிவிஎம் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி சம்மர் ஸ்பெஷலாக துருவ நட்சத்திர திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஜிவிஎம் இயக்கத்தில் விக்ரம் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஹாரி ஜெயராஜ் இசையமைப்பில் இந்த திரைப்படம் பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய 62வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் மார்ச் இறுதியில் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது இந்த திரைப்படத்தை மகிழ் திருமணி இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் அஜித் நடிக்க போகிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோனி தேடும் படலத்தில் தற்போது படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் மகிழ் திருமணி களமிறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் தற்போது எழுந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் நடிக்க போகிற ஹீரோனியோடைய கால்ஷீட் அடுத்த 4 மாதத்துக்கு தொடர்ந்து தேவைப்படுது. ஆனால் தற்போது டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோனி அனைவருமே வந்து அடுத்த 4 மாதம் ரொம்ப பிஸியாக பல முன்னணி நடிகர்கள் கூட படம் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் அஜித் படத்துக்கு ஹீரோனி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு சில வருடங்களாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் அவருடைய 62வது திரைப்படத்துக்கும் தற்போது ஹீரோனியை தேடிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நயன்தாரா விக்னேஷ் சிவன் அஜித் கலட்டி விட்டதுனால கோவத்தில் இருக்கிறதுனால இந்த படத்தில் நயன்தாரா நடிக்க மாட்டாங்க. திருஷாவும் தற்போது லியோ படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வேறு வடநாட்டு அப்படி இல்லைன்னா மலையாள வயதான ஹீரோனியை இந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையில் படக்குழு ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. லியோ படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அபிராமி ஜிவிஎம் கூட எடுக்கப்பட்ட புகைப்படத்தை போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் இன்றைக்கி ஜிவிஎம் லியோ படக்குழு கூட அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. சீக்கிரமாக அதற்கான ஃபோட்டோவை படக்குழு வெளியிட போகிறாங்க. மேலும் இன்றைக்கி படத்துடைய துணை இயக்குனர் ரத்னகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நாய் நடிக்கிறத ஒரு ஃபோட்டோ மூலம் வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட சமயத்திலாம் தளபதி விஜய் இந்த படத்துலேருந்து விலக போகிறார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த திரைப்படத்தோடைய காஷ்மீர் ஷூட்டிங் மார்ச் இறுதி வரையும் நடக்க போகிறான். ஆனால் அதுக்கு இடையில ஒரு வாரம் தளபதி விஜய் சென்னை வந்து அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும், ஏன்னா லியோ படத்துடைய முக்கியமான விஜய் காட்சிகளை தற்போது லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் அவருக்கு ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதனால அந்த கேப்பில் விஜய் சென்னை வந்துட்டு ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் காஷ்மீர் போய் மார்ச் இறுதி வரையும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக சென்னையில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொடுத்து கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.